The big day is arrived. நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் என் பையனுக்கு வந்து ஒரு விசேஷம் பண்றேன். பக்கு 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 பக்குன்னே இருக்குது எனக்கு சொல்ல போனா. Guys, welcome back to our channel. So the big day is arrived. சொல்ல போனா வந்து எப்பா எவ்வளோ டென்ஷன்ப்பா இந்த ஃபேமிலி மேனா இருக்கிறதுல எவ்வளோ ஒரு டென்ஷன் இருக்குது பாருங்க. காலகட்டத்தில் அதை எடுத்தியா இது எடுத்தியா மல்லிக்கடையில் எடுத்து வச்ச மாதிரி இந்த பொட்டு எடுத்தியா பூ எடுத்தியான்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் அப்பா எல்லாத்தையும் கிளப்புறதுக்குள்ள நம்ம வர்ற பாடு இருக்குது பாருங்க. பாருங்க இன்னுமே வந்து அந்த பூவை பிடிச்சது இல்லை நம்ம தங்கத்துக்கு இன்னைக்கு வந்து மொட்டை வச்சு ஷூ காது குத்து போகிறோம். அழுகு வைக்க போறாங்களா காது குத்து போறோம்டி அச்சோ காமிச்சிருங்க நம்ம போலாம் அப்பா சமஹரி பரிங்க. So this is my outfit today. சரியான தூக்கத்துல இருக்கான் பையன் ரெண்டு நாளா சரியான அழைச்சல் தங்கத்துக்கு போட்டோ ஷூட் அது இதுன்னு எடுத்து சரியான டயர்டு போறக்குள்ள தூங்கிடும்னு நினைக்கிறேன். இப்ப அது மட்டும் இல்லாம ஃபேமிலி போட்டோஸ் வந்து நம்ம வந்து பார்க்ல போய் எடுக்கணும். இப்ப பாருங்க தங்க குஞ்சு பாத்தீங்கன்னா நீங்க வந்து மோதிரம் எல்லாம் போட்டு குட்டி மாப்பிள்ளை குட்டி மாப்பிள்ளை குட்டி மாப்பிள்ளை குட்டி மாப்பிள்ளை அரட்டுது பாரு வெக்கம் வருது உங்களுக்கு சரியான அலைச்சல் என் கண்ணை பாத்தீங்கனாலே தெரியும் எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்க வேண்டியது இருக்கா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் நேராக வந்துட்டு இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். மறுபடியும் சொல்ல போனால் ஃபேமிலி ஃபோட்டோஸ்னு சொல்லிட்டு நானும் கலைவாணி அண்ட் பாலு தம்பி ப்ரோ உனே மறந்துட்டு அஜித் அண்ட் புலிக்குட்டி புலிக்குட்டி இப்படி தாண்டா இதே ஃபேஸோட தான் உங்கள் அம்மா கூட நான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன். எஸ் கோயிலுக்கு போகலாம் செம்மையான திட்டு விழுந்துட்டு இருக்குது வாங்க போகலாம். ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் நகரில் தான் இருக்குது கருப்பண்ண சுவாமி கோயில்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நான் அந்த அளவுக்கு அதிகமாக வந்ததில்லை. ஒரு பூஜை போயிட்டுருக்கு மெயினான பூஜை அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் தம்புக்கு வந்து மொட்டை அடிக்கிறது எல்லா ஃபங்க்ஷனுமே நடக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு என் பையனுக்கு வந்து ஒரு விசேஷம் பண்ணுறேன். அவங்க அப்பா இந்த டைமில் வந்து கொஞ்சம் கிராண்டாக பண்ண வேணாங்கிறனால மட்டும்தான் நான் வந்து சிம்பிளாக பண்ணுறேன் இல்லைன்னா வந்து தடப்புலாம் எல்லாமே பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. பார்ப்போம் பர்த்டேவோட நல்லா நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணணும் கண்டிப்பாக உங்களால் இன்வைட் பண்ணணும் ரொம்ப ஆசை இருக்கு எனக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் பூஜை போயிட்டுருக்கு அது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது அது அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு வந்து மொட்டை அடிக்கணும் ரொம்ப பதறதுக்குள்ள ஐயோ பையன் என்ன பண்ண போகிறான் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அவன் வந்து சின்ன ஒரு வேக்சினேஷன் போட்டாலே அழுகிறதுனால பார்க்க முடியாது. இன்றைக்கி நான் இங்கே இருந்தேன்னா அவ்வளோதான் தம்பி ரீசெண்டா வந்து ரீசெண்டா இல்ல எவ்வளவு நாள் கழிய இந்த சாங் கேட்டு சாப்பிடறான் 1 மந்த் இந்த சாங் தான் கேட்டு சாப்பிடறான் என்ன காத்திருக்கு ஸ்
சஸ்வந்திகா அரைவுடு வந்துட்டாங்க பிள்ளைங்க பாருங்க ட்ரெஸ்ஸை பாருங்கண்ணே பஞ்சு மூட்டை கிணறு என்ன பார்ப்பா ட்ரெஸ் ஆனால் அழகாக தான் இருக்குது எல்லாருமே வந்துட்டாங்க சொல்லப்போனால் நாங்கள் ரொம்ப கம்மியான ரிலேஷன்ஸ் தான் இன்வைட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதில் வந்து அப்பா வந்துருக்கிறாரு அப்பா அங்கே இருக்கிறாரு அண்ட் முட்டையடிக்கிற வந்து ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் வர்றது லேட்டாக இருந்ததுனால வந்துட்டு போயிட்டாரம்மா அவருக்காக வெயிட்டிங்கு அவர் வந்ததுக்கப்புறமா முட்டையடிக்க ஆரம்பிச்சிடும் முட்டை அடிக்குமா நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஐயோ அதை எப்படி அவன் தாங்கிக்க போகிறான்னு தெரியல புதுசாக இன்னொருத்தங்களோட மடியிலே போய் உட்கார மாட்டான் அவன் எப்படி உட்கார போகிறான் உண்மையான புரியலைங்க அண்ட் அப்பாவை இதனால் நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு இந்த மாதிரி விஷயத்தில் அவர் முன்னாடி நின்றுருந்தாருன்னா எல்லாத்தையும் தூக்கி வேட்டி மடித்து கட்டிட்டு இப்போ நான் கட்டிட்டு மாதிரி எல்லாத்தையும் எல்லா வேலையும் பார்த்துட்டு இந்த டைமில் அவர் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் செக்அப் எப்படினாலும் ஈரோடு தான் வரோம் அந்த மாதிரி வந்து கூட்டிகிட்டு வந்துருக்கோம் வெயிட் பண்ணி கொஞ்சம் பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துருக்கோம் மொட்டையடிக்கிற வந்ததுக்கப்புறம் ஷேவ் பண்ண வேண்டியதான் அப்பா குட்டி நல்லா இருக்கும் போனது நல்லா குடிச்சிட்டு வந்தியா சிரிச்சு காமிச்சிரு சிரிச்சு காமிச்சிரு சிரி சொல்கிறேன் பல்ல கா பசியில் பல்ல சாப்பிட்டுருச்சு சிரிச்சு காமி காமிடா சிரிச்சு பிகு வந்துடும் உடனே பிகு வந்துடும் அக்கௌண்ட் சிரிச்சு காமிடா டேய் அம்மா சிரிச்சு காமிடா பல்ல பாருங்க இக்கட பல்லு பல்ல இக்கட ஃபைனலாக வந்து அவர் தான் வந்து மொட்டை அடிக்க போகிறார் வந்துட்டாரு பக்கு 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 பக்குன்னே இருக்குது எனக்கு சொல்ல போனால் ஐயோ தங்க அழுகாமல் எடுக்கணுமே அதுதான் மெயின் எல்லாருமே ரெடி வி ஆர் ரெடி தங்க மயில் முடிஞ்சுரா முடிஞ்சுரா மயில அது குட்டி அது குட்டியே அது குட்டி ஒண்ணுல சாமி ஒண்ணுலப்பா ஒண்ணுல ஒண்ணுல போச்சு 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 அவ்வளோ அவ்வளோ அவ்வளோதான் அண்ணன் தான் வந்து பையனுக்கு வந்து கால் கட்டுறாரு ஆனா உங்க பேர் என்னன்னா பேர் பரவசவன்